ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். மத்தேயு நற்செய்தி நூல் 17:14-18 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த பகுதியை நான் வாசித்த போது என்னுடைய உள்ளத்திலே எழும்பின ஒரு அருமையான எண்ணம் என்னவென்றால், ஒரு பாரமானது ஒரு அற்புதமாக மாறியது. எ பேடன் இன்ட்ரூ எ மிராக்கிள் என்று சொல்லலாம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாரங்கள் எவ்வாறு அற்புதங்களாக மாறுவது என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த மத்தேயு 17 நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் மறுவுமான பிற்பாடு தம்முடைய சீடர்களோடு அவர் மலையிலிருந்து இறங்கி வருகிறார். ஒரு தகப்பன் தன் மகனுடைய அவல நிலையை அறிந்து அவரிடத்திலே உதவி கேட்க வருகிறார். அருமையானுள்ளே, இந்த தகப்பனிடத்திலிருந்து இந்த அற்புதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? முதலாவது, தன்னுடைய மகனுடைய தேவையை அவன் அறிந்திருந்தான். மகனுடைய நிலைமை என்ன? சந்திர ரோகியான வியாதி, அதனால் வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். ஆகவே தன்னுடைய மகனுடைய அந்த வேதனையான அந்த சூழ்நிலையை நன்றாக அவன் உணர்ந்தவன். ஆகவே மகனுடைய தேவையை அறிந்தவன். இன்றைக்கு பலர் இருக்கிறார்கள், தங்களுடைய குடும்பத்தின் நிலைமையோ அல்லது தன்னுடைய நிலைமையோ, தன்னுடைய ஆசீர்வாதம் இல்லாத நிலையோ அல்லது பொருளாதாரத்திலே உடைந்த நிலையோ அவர்கள் அறியாமல் வாழ்கிறார்கள். ஆனால் இந்த தகப்பனோ தன் மகனுடைய தேவையை, அவல தேவையை அறிந்திருந்தார். ஆகவே தேவையை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவையானது அவன் வாழ்க்கையிலே பாரமாய் மாறியது. தேவைகளை அறிந்து கொள்ளாத பட்சத்திலே அது பாரமாய் மாறாது. பழைய ஏற்பாட்டிலே ஒரு தீர்க்கனுடைய மனைவி வந்து சொல்கிறாள், தீர்க்கதரிசியுடைய புத்தருடைய மனைவி சொல்கிற, என் புருஷன் மடிந்து போனான், கடன் வாங்கினான், கடன் கொடுத்தவன் என் ரெண்டு குமாரர்களை அடிமையாக்க வருகிறான். அவள் தேவையை அறிந்தாள். அந்த தேவையானது பாரமாய் மாறியது. அந்த பாரத்தை இங்கேயும் நாம் காண முடிகிறது. தன் மகனுடைய அந்த வியாதியின் சூழ்நிலையின் தேவையை அறிந்த மனிதன் இவன் அதை பாரமாக்கி, அதாவது அவன் வாழ்விலே அது பாரமாகிறது. அந்த பாரமான அந்த சூழ்நிலை அவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வருகிறது. முதலாவது, தேவை, நாம் தேவையை அறிந்து கொள்ள வேண்டும். தேவை பாரமாகிறது. பாரமானது நம்மை ஜபத்துக்கு வழி நடத்துகிறது. மத்தேயு 17:15 வாசித்து பாருங்கள். ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். 16 வாக்கியத்திலே, அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சுஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்று சொன்னான். முதலாவது தேவையை அறிந்தான். தேவை அவனுக்கு பாரமானது. இப்பொழுது பாரமானது ஜபமாக மாறுகிறது. அவன் சரியான நபரிடத்திலே வருகிறான். அதே சமயத்திலே அவன் தன்னுடைய தேவையின் சூழ்நிலையிலே, பாரத்தின் சூழ்நிலையிலே பெருமையோடு இருக்கவில்லை. ஆண்டவரிடத்தில் வந்து அவன் கேட்கிற, உதவி கேட்கிற நிலையை நாம் காண முடிகிறது. ஆண்டவரிடத்தில் பேசுவதைத்தான் நாம் ஜெபம் என்று சொல்கிறேன். முதலாவது தேவையை அறிந்தான். தேவை பாரமானது, பாரமானது ஜெபமாய் மாறுகிறது. இந்த ஒருவன் ஜெபிக்கிறான் என்றால் பொருள் என்ன? அவன் தேவன் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறான் என்று பொருள். தேவன் பதிலளிக்கிறார் என்று அவன் நம்புகிறான் என்று பொருள். இந்த மனிதன் தன் மகனுடைய தேவையை அறிந்து பாரமான அந்த மனிதன் ஆண்டவரிடத்திலே ஜெபத்திலே வந்து சொல்கிறான், உம்முடைய சீஷரிடத்திலே கொண்டு வந்தேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்று சொல்கிறான். அதனுடைய பொருள் என்ன? ஆண்டவரே, எதாயிலும் எனக்கு செய்யும் என்கிற அந்த நிலைப்பாடுதான் அது. அருமையானவர்களே, உங்கள் தேவையை அறிந்து கொள்ளுங்கள். தேவையானது பாரமாகும், பாரமானது ஜெபமாகும். இவன் ஜெபத்திலே வருகிறான் என்றால் அதனுடைய பொருள் என்ன? அவன் ஆண்டவர் மேலே அவன் அசைக்க முடியாத அவன் விசுவாசத்தோடு இருந்தான். சீஷர்கள் மேலே விசுவாசம் வைத்தான், அவர்களால் முடியாமல் போயிற்று. சீஷர்களை அழைத்து பயன்படுத்துகிற ஆண்டவர் மேலே அவன் விசுவாசம் வைக்கிறான். அருமையானவர்களே, இன்றைக்கு மனிதர்கள் மேலே, ஏன் எங்களை போன்ற ஊழியர்கள் மேலே கூட உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வைத்திருக்கலாம். ஆனால் உங்களையும் என்னையும் வழிநடத்துகிற அல்லது ஜீவன் கொடுத்து அல்லது மரித்து உயிரோடு எழுந்த
அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மேலே நாம் விசுவாசம் வைக்க அழைக்கப்படுகிறோம். அந்த விசுவாசத்தை நாம் ஜெபத்திலே பெறலாம், வேத வசனத்தின் அந்த தெளிவிலே பெறலாம். ஆகவே முதலாவது தேவை அறிந்தான், தேவை பாரமானது, பாரமானது ஜெபமானது, ஜெபமானது விசுவாசமானது, விசுவாசமானது எதிர்ப்பை கொண்டு வருகிறது. இங்கே பாருங்கள், மத்தேயு 17:17 ஆண்டவர் சொல்கிறார், இயேசு பிரயுத்திரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கு நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கு உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஆண்டவர் அந்த மகனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிற அந்த வாக்கியமானது இந்த தகப்பனிடத்திலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு வருகிறது. அருமையானுள்ளே, நானும் நீங்களும் ஜெபிக்கிறோம் என்றால், நானும் நீங்களும் விசுவாசிக்கிறோம் என்றால், ஆண்டவர் ஏதாவது ஒன்றை எனக்கு உங்களுக்கு தம்முடைய சித்தத்தின்படி செய்வார் என்கிற அந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ளே வளர ஆரம்பிக்கிறது. ஆகவே பாருங்கள், அங்கே எதிர்பார்ப்பு அங்கே கூடுகிறது, எதிர்பார்ப்பானது அங்கே அற்புதமாய் அது மாறுகிறது. 18 வாக்கியம் வாசித்து பாருங்கள், மத்தேயு 17:18 இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். மறுபடி சொல்கிறேன், தேவையை அறிந்து கொள்ள வேண்டும். தேவையானது அது உண்மையாகவே பாரமாகிறது, பாரமானது அங்கே ஜபமாய் மாறுகிறது, ஜபமானது நம்மை விசுவாசத்துக்குள்ளே வழிநடத்துகிறது, அங்கே விசுவாசமானது நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்புகளிலே நம்மை கொண்டு போகிறது, எதிர்பார்ப்பானது உண்மையாகவே அங்கே அற்புதங்களை அங்கே நிகழ செய்யக்கூடியதாக மாறுகிறது. அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்திலே அநேக நெருக்கங்கள், பாடுகள், வியாதிகள், இக்கட்டுகளிலே இருக்கும் பொழுது இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? இந்த சூழ்நிலையை வைத்து ஆண்டவராய் இயேசுவானவர் சீடர்களுக்கு தாங்கள் செய்த காரியங்கள் கைகூடாதபடி இவ்வாறு மாறிவிட்ட அந்த தோல்விக்குரிய பாடங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இங்கே நீங்கள் மத்தேயு 17:20 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 21 வாசிக்கிறேன், அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால் தானே, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விட விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களை சொல்கிறேன் என்றார். 21 வாக்கியத்தில், இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆகவே அற்புதங்களை பெறுவதற்கு சில முறைகளை நான் சொன்னேன், ஆனால் ஆண்டவரின் வாயிலிருந்து வந்த அந்த 2 மூலமாய் அற்புதங்களை பெறுவதற்கு 3 குறிப்புகள் வருகிறது. 1 விசுவாசம், 2 ஜெபம், 3 உபவாசம். இந்த 3 காரியங்கள் இணையும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நடைபெறும் என்று சொல்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவையை அறிந்திருக்கிறோமா? தேவை பாரமாகிறதா? பாரம் ஜபமாகிறதா? ஜபம் விசுவாசத்துக்குள்ளே நடக்க வைக்கிறதா? விசுவாசமானது எதிர்பார்ப்பை நமக்குள்ளே வளர்க்க வைக்கிறதா? எதிர்பார்ப்பு அற்புதங்களை கொண்டு வருகிறதா? இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே விசுவாசம், ஜபம், உபவாசம், இந்த 3 கூடி ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அது எவ்வளவு பெரிய காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த காரியங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையிலே தன்னுடைய அற்புதத்தை காண உதவி செய்வார். நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அநேக மக்கள் தேவையோடு, கண்ணீரோடு, பிரச்சனைகளோடு, வியாதிகளோடு, அல்லது தன்னுடைய குடும்பத்தின் அவல நிலையோடு உம்மிடத்திலே கதறிக்கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலையிலே தேவைகளை அறியவும், தேவைகள் பாரமாகவும், பாரமானது ஜபமாகவும், ஜபமானது விசுவாசமாகவும், விசுவாசம் எதிர்பார்ப்பாகவும், எதிர்பார்ப்பு அற்புதங்களை கொண்டு வருகிறதாகவும் அமைய உதவி செய்யும். இந்த மத்தேயு 17 இந்த தகப்பன் அற்புதத்தை பெற்ற வண்ணமாய் நாங்களும் அற்புதத்தையும் விடுதலையும் பெற உதவி செய்யும். விசுவாசம், ஜெபம், உபவாசம் என்கிற இந்த 3
ஆலோசனைகளை நாங்கள் கை கொள்ள எங்களுக்கு பலந்தாரும். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்து பிரார்த்தனை செய்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் விடுதலையை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும், அற்புதத்தை காண உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம். அற்புதங்களை எங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. அற்புதங்களை இந்த செய்தியை கேட்கிற மக்களாலும் செய்ய முடியாது. அற்புதங்களை செய்கிற ஆண்டவராய் இயேசுவால் இதை செய்ய முடியும் என்று நம்பி உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.